ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வாழைக்காயில் ஒரு வறுவல், அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ரெண்டு வாழைக்காய் நான் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இது மாதிரி ஒரு ரெண்டு வாழைக்காய். அதை நம்ம அந்த நுனியும் அடியும் கட் பண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பீலாப் பட்டரில் அந்த ஸ்கின், அந்த வாழைக்காயோட தோலெல்லாம் சீவிடலாம். நல்லா சீவிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முந்தி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா சீவிட்டு தோல் சீவியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதான் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். இந்த பீஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை ரெண்டாக வெட்டி வச்சுக்கலாம். இதே போல் வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். தண்ணியில் போட்டு அதை வச்சுருங்க. இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பீஸ் வந்து நல்லா நீளமாக நல்லா கிடைக்கும். இது வந்து இந்த வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம எப்போவுமே மிளகாத்தூள் இது மாதிரி போட்டு தான் நம்ம வறுப்போம். இதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், நீளமாக பண்ணணுனாலும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம் ரசம், நம்ம லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தண்ணியில் போட்டு முதல்ல ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டேன். திரும்ப ரெண்டாவது தரம் நல்லா கழுவிடலாம். அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும், அதெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அதாவது நம்ம வாழைக்காய் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் விடணும். இதில் கொஞ்சம் நம்ம பொறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சிவக்காய் வறுத்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது செய்யறது. நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் வேண்டது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சிறந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் ரெண்டு வாழைக்காய், அதனால ஒரு இப்போ இது செகண்ட் டைம் போட்டேன். இதையும் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. இந்த எண்ணெயை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இது வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போடுங்க. ஒரு அரை பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. இதெல்லாம் பூண்டு ஒரு பத்து பண்டு ஒரு பூண்டு ஒரு பெரிய டீஸ்பூண்டு பொடியாக உரிச்சுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அது ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் சில பேருக்கு ஒத்துக்காது. நம்ம இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்க்குறப்போ அது ஒன்றும் செய்யாது, அதுக்காக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் ஒரு ஸ்பூனு. இது வந்து சிக்கன் 65 மிளகாய்த்தூள், அது நான் போடுறேன். நீங்கள் அது போட்டுக்கலாம், அது இல்லைன்னா வெறும் நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், இது பாருங்கள். நம்ம இவ்வளோ வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சும்மா வாசனைக்கு இந்த ஃப்ளேவர் இறங்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு குழிக்கரண்டி தக்காளி பியூரி நல்லா அரைச்சிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அதில் விடுங்க. இதுதான் ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும், அதுக்கு தான் தக்காளி சேர்க்குறோம். இது ரொம்ப நல்லாவே இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுங்க. அது நல்லாவே வத்திருச்சு. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூனு இதை சேர்த்துருவோம். அந்த வாழைக்காய்க்கு தேவையானது நம்ம ஏற்கனவே நம்ம வாழைக்காய்க்கு வந்து உப்பு போடலை, இப்போ தான் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கோட்டிங் ஆகிடும், நல்லா கலந்துருங்க. நம்ம வந்து சிக்கன் 65 போடுறதுனால கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அது இல்லாதவங்க நார்மல் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா குளிச்சு நல்லா கோட்டிங் ஆகட்டும், ட்ரை ஆகட்டும், என்னோடய ஒன்றும் ஒட்டாமல் ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இன்னும் எண்ணெயெலாம் ரொம்ப தேவையில்லை, இதுலேயே நம்ம போடணும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது சூட்டாகும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் நல்லாவே தூக்கிட்டோம், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, தனித்தனியாக வந்துடுச்சு, மசாலாவெலாம் நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நல்ல டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இதை எடுத்துடுவோம். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். நான் அடுத்து நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்க வரேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்து நல்ல ரெசிபி